டாடி ரைட் ஹேண்ட்ல பைபிள் வச்சிருக்கீங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல நியூஸ் பேப்பர் வச்சிருக்கீங்க, ரெண்டும் அட் டைம்ல எப்படி டாடி நீங்க யூஸ் பண்ணுவீங்க? அப்படி இல்லமா, ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் பில்லி கிரஹாம்னுடைய மனைவி ரூத் பில்லி கிரஹாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எப்பவும் பைபிளே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப சில பேர் போய் நீங்க ஜெபிக்கிறது இல்லையா, ஜப குறிப்பு உள்ள நோட் உங்க கையில கிடையாதா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தன்னுடைய மேஜையில இருந்த எதிர இருந்த ஒரு பத்திரிகையை எடுத்து தின நியூஸ் பேப்பரை எடுத்து காட்டி இதுதான் என்னுடைய ஜப குறிப்பு. அப்படி என்றால் இந்த தினசரி வருகிற இந்த பேப்பரின் மூலமாக நாட்டு நிலவரம் மனிதன் என்ன ஆகி கொண்டிருக்கிறான். இப்பொழுது நிலவரம் என்னவென்றால், கொரோனா வைரஸினால் எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நியூஸ்கள் வருகிறது. அந்த நியூஸ்ல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, அந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு, அதுக்கப்புறமாக அதனால் மரித்தவர்கள் எவ்வளவு, அதுக்கு கடைசியாக அதனால் குணமடைந்தவர்கள் எவ்வளவு, இதை ஒரு பட்டியல் டெய்லி நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா, நியூஸ் பேப்பர் வியாதியை பற்றி விவரமாக சொன்னாலும் இந்த சிக்னஸ் எப்போதும் பரவும் தொற்றும், ஆனால் அந்த ஹீலிங் அதாவது சுகம் வந்து ஒருபோதும் பரவே பரவாது பாருங்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு நபரிடத்திலிருந்து சுகம் பெறுகிறது பரவுகிறது, அது என்ன என்று சொன்னால் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் காயங்கள். வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய காயங்களை தொட்டால், அவரை தொட்டால் சுகமாகிறது, அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானவர்கள் உண்டு, அவர் யாரை தொட்டார்களோ அவர்கள் சுகம் பெற்றார்கள், அவரை யாராம் அவர் தொட்டாரோ அவர்கள் சுகமானார்கள், அவர் எந்தெந்த வீட்டிற்கெல்லாம் போனாரோ, எந்த தெருவிலே போனார்களோ, அந்த ஊர் மக்கள் பட்டணத்திலும் கிராமத்தில் உள்ளவர்கள் வியாதியஸ்தர்களை அவருடைய பாதப்படியிலே வைத்தார்கள். அந்த பாதத்தில வைத்த உடனே யாரெல்லாம் அவர் பாதப்பட்டியில வைத்தார்களோ அவர்களெல்லாம் சுகம் பெற்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த காயங்கள், தலையிலே ஒரு பெரிய காயத்தை பட்டார் அந்த முள்முடியினால், இருதயத்திலே அந்த விலா எலும்புகள் குத்தப்பட்ட அவருடைய இருதயத்திலிருந்து அந்த காயங்கள், அந்த இருதயத்தில் பட்ட காயங்கள், கரங்களிலே கால்களிலே பட்ட காயங்கள், முதுகை அவர்கள் அந்த உழுதை போல, நிலத்தை உழுவது போல அவர்கள் முதுகை உழுது அந்த முதுகலெல்லாம் பட்ட காயங்கள், ஏற்கனவே அவர் சிலுவையில் மறைக்கிறதுக்கு முன்பாக கெத்செமனேயிலே அவர் ஜெபித்த போது அந்த வேர்வை நாளங்கள் எல்லாம் உடைந்து அதன் மூலமாக வந்த காயங்கள். அப்படி என்றால் இயேசுவின் தலை முதல் கால் வரை முழுவதும் அவருடைய இரத்த கலனி, இரத்த காயங்களால் இருக்கிறதே, அதை தொடும் போது சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்கள், தொட்டால் சுகமாகிறது, இங்கு தொட்டால் வியாதி வருகிறது என்று நியூஸ் பேப்பர் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது தொட்டால் சுகமாகிறது என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த கொரோனா வைரஸுக்கு வியாதியை குணமாக்கக்கூடிய ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களில் இருக்கிறது என்பதை நான் அழுத்தி நான் சொல்லுகிறேன். வேதவசனமும் அதை தான் சொல்லுகிறது, குணம் பரவுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஹீலிங் பரவுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாகவும், இரத்தத்தின் மூலமாகவும், அவருடைய இரக்கத்தின் மூலமாகவும். நாம் இயேசு கிறிஸ்துவை வேண்டுவோம். ஆண்டவரே, உம்முடைய காயங்களினால், உம்முடைய இரத்தத்தினால், உம்முடைய நாமத்தினால், உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய மனதுருக்கத்தினாலே இந்த உலகத்தின் மீது உம்முடைய மனதுருக்கம் இறங்குவதாக. எல்லா கொரோனா வைரஸ்கள் உள்ள வியாதிகள் எல்லாம் ஆண்டவரே குணமாக்கப்பட்டு இந்த உலகத்தில் ஒரு விடுதலையை நீர் தாரும் ஆண்டவரே. உம்மிடத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே, உம்மிடத்துல குணம் உண்டு ஆண்டவரே, உம்மிடத்துல சுகம் உண்டு ஆண்டவரே. அதை எங்கள் நாட்டிற்கும் எங்களுக்கும் நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பாடப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார், அவரிடத்தில் வாருங்கள். God bless you.